தமிழ் பேசி தமிழில் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவின் அன்பான வணக்கங்கள். குரூப் ஃபோர் தினமொரு துறையில் இன்றைக்கி பார்க்குற டிபார்ட்மெண்ட் தான் மீன்வளத்துறை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் மேஜராக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலன், ஓகேங்களா, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கசக்தியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோ போவோம். ஸோ இந்த மீன்வளத்துறை மீனவர் நலன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 1600 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன்பிடிப்பும் நிறைய நடந்துட்டுருக்கு, ஓகேங்களா. இப்போ டேம்ஸ்லாம் நிறைய இருக்குது அது பக்கத்தில். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு மூணு விஷயமாக பிரிச்சுக்கலாம். அதாவது மெரைன் ஃபிஷிங், அதாவது கடற்கரையில் வந்து பிடிக்கிறது, அப்புறம் இன்லேண்ட் ஃபிஷிங், அதாவது உள்நாட்டு மீன்பிடிப்பு, அப்புறம் அக்வா கல்ச்சர், அதாவது மீன் வளர்ப்பு, ஓகேங்களா. இது சம்மந்தமான ஒரு ட்ரைனிங் எல்லாம் தருது. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மீன் வளத்தை வந்து பெருக்கிறது, மீனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, அதே மாதிரி வந்து மீன்பிடி தடைக்காலத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அதை கண்காணிக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அதை இன்லேண்ட் ஃபிஷிங்கு தேவையான அந்த மீனுக்கான வந்து பார்த்திங்கன்னா முட்டைகளை வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து தரது, இந்த மாதிரி ஒரு கூட்டு ஒருங்கிணைந்த பண்ணை. அதாவது நீங்கள் வந்து கடற்கரையில் மட்டும்தான் மீன் அப்படின்னு கிடையாது, ஸோ அது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பவானி சாகர் டேமு, மேட்டூர் டேமு, இந்த மாதிரியான இடத்துல கூட கிட்டத்தட்ட வந்து மீன் வளர்ப்பு நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து ஜேஏஓ டைப்பிஸ்டோ இல்லை வந்து ஸ்டெனோடைப்பிஸ்டோ எடுத்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரம் தான் போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டு கூட போய் பாருங்கள். ஸோ எவ்வளோ விதமான அவங்க எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தியான ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. நான் இப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வளம், அதாவது ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது மெயின் விங் ஒன்று இருக்கு, அப்புறம் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஎஸ்பி தலைமையிலான வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்காணிப்பு, அதாவது மீன்பிடி தடை காலத்தின் போது எல்லாருமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது, அது இல்லாமல் மீனவர் சைடு அந்த சைடில் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறது, இதுக்காக வந்து டிஎஸ்பியை வந்து தலைமையாக கொண்டு ஒரு டீம் வந்து இருக்குது, ஓகேங்களா. அது வந்து அமலாக்க பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வெல்ஃபேர், அதாவது மீனவர் நலன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது மீனை வந்து சில கிச்சன்ஸ் சமையல் கட்டு வச்சு ஒருங்கிணைந்து, அதாவது சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வச்சு, இப்போ சென்னை மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரக் வேன்லலாம் வச்சு பார்த்தீங்கன்னா மீன் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, அதை பொறிச்சு அதாவது சமைச்சு கூட வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷன் கூட இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எக்ஸிபிஷன், அதாவது இப்போ கூட வந்து மீன்வளத்துறை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் நிறைய இடத்துல நடக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதா அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மீன்வளத்துறை பொறுத்தளவு நீங்கள் இது தான் ஒர்க் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்டாவோ டைப்பிஸ்டாவோ ஸ்டெனோடைப்பிஸ்டாவோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அப்படிங்கிற, அதாவது உதவியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் கிடைக்கிறது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கிடைக்கும், சப் இன்ஸ்பெக்டரும் கிடைக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பரண்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர், அடிஷ்னல், அதாவது கூடுதல் ஆணையர், உதவி ஆணையர், அசிஸ்டண்ட், அதாவது உதவி ஆணையர், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து மேலே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு குரூப் ஒன் லெவலுக்கு அப்படின்னா இதில் வந்து கமிஷனர் வாங்கலாம், ஓகேங்களா. நீங்கள் ஒரு குரூப் டூ லெவலுக்கு வந்து மேக்ஸிமம் சூப்பர் அண்ட் லெவலுக்கு மேலே போகினீங்க அப்படின்னா ஒரு ஜாயின்ட் கமிஷனர் அந்த ரேஞ்சுக்கு, ஜேசி அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இதுதான். அதே மாதிரி வந்து ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1000 ஒரு 1500 வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்ட் இந்த லெவலில் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட், ஸோ அது வந்து தாராளமாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கேப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே தான். பட் ஆனால் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3-4 இயர்ஸ்லேயே அசிஸ்டன்ட் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஃபிஷிங்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் தான் கிடைக்கும் அப்படிங்கலாம் கிடையாது. உங்களுடைய ஏரியாவுக்கு பக்கத்தில், உங்கள் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது ஒரு டேம் இருந்ததுன்னா கூட, இல்லை ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னா கூட, அங்கே ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா, ஐ மீன் இந்த ஃபிஷரிஸ்க்கு வந்து ஆஃபீஸ் இருந்தால் அங்கே கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் நேச்சரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய வந்து நீங்கள் ஃபிஷ் ஃபார்மிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு மேக்ஸிமம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இருக்கும், 60% ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு கடற்கரை பிரதேசத்தை சேர்ந்தவன்,
அதேமாதிரி எனக்கு மீன் வளர்ப்புலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாகவே இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அங்கே வந்து பயிர் வளர்க்குறோம், இங்கே வந்து மீன் வளர்க்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். பட் அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக சான்ஸ் இருக்காது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் நேச்சர் அப்படி தான் இருக்கும், ரொம்ப ப்ரெஷரான ஜாப் அப்படிங்கிறத ரொம்ப அலைச்சல் மிகுந்த ஜாப் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஜாப் எடுக்க தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பரிச்சயமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? மற்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டியில் தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் வச்சு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மெரேன் இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற வேகன்சியை பொறுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து சென்னை மாதிரியான ஏரியாவில் தான் இப்போ போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக, ஏன்னா அங்கே தான் வேகன்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்துக்கும் அப்படின்னா, இது தவிர வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இது தவிர வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் நிறைய கொடுப்பாங்க, பவானி சாகர் ட்ரைனிங் இருக்கும். அதேமாதிரி ஒரு இன்டர்னல் ட்ரைனிங் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாரும் கடற்கரை மீன்னா அங்கே மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இன்லாண்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து அதாவது உள்நாட்டு மீன் பிடிப்பு இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் போகும்போது அட்லீஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு ஐடியாவோட அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஐடியாவே இல்லாமல் எடுக்கிறதுக்கு வித் ஐடியாவோட எடுக்கிறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.